Hello children, in exercise 3.5, sum number 5. If a polynomial p of x is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x. So p of x ku oru expression koduthirukanga, q of x enna angiradha nammala kandupidikka sollirukanga. Ipo enna sollirukanga appadina p of x iyum q of x iyum divide pannum bodhu namakku indha value kadaikudhu appdin sollirukanga. Adhavadhu p of x vandu q of x ala divide pannum bodhu namakku indha value x minus 7 by x plus 2 kadaikudhu. Ipo neenga q of x kandupidinga nu sollirukanga. Okay, ipo enna pannalana, q of x equal to kandha side move pannidalam. இந்த ஃப்ராக்ஷனை ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் ஆகும்போது இது வந்து ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் ஆகும்போது ரெசிப்ரோகேட் ஆகும். இந்த கியூ ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆகும்போது டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறும் இல்லையா, ஸோ மேலே போயிடும். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் செவன் ரெசிப்ரோகேட் ஆகிடுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த கியூ ஆஃப் எக்ஸ் டிவிஷனில் இருக்கிறது வந்து மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ கியூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ பை எக்ஸ் மைனஸ் செவன் கிடச்சாச்சு. இப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த பாலினாமியல் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓகே, இப்போ இது வந்து ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன்றதுனால இதை வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட் படி நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஃபோர்டீன், சம் வந்து மைனஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபைவ்ங்கிறது கீழே எழுதிக்கலாம். இப்போ நம்பர்ஸ் வந்து செக் பண்ணும்போது ப்ராடக்ட் ஃபோர்டீன் வரணும், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஃபைவ் வரணும். செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன் வரும், செவன் மைனஸ் டூ வந்து ஃபைவ்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம சிம்பிள் செக் பண்ணும்போது இது வந்து சப்ராக்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஃபைவ் கிடைக்கும் இல்லையா. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் நமக்கு இங்கே ஆன்சரில் வந்திருக்கும். ஸோ கிரேட்டர் நம்பரோட சிம்பிளை நம்ம மைனஸ்க்கு கொடுக்க போகிறோம். கிரேட்டர் நம்பர் இது, அதில் மைனஸ் கொடுத்துட்டோம்னா இது ப்ளஸ்ஸாக மாறி ப்ளஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம், ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள், அதோட சிம்பிள் மைனஸ் ஆன்சரில் இருக்குது. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது செவன் மைனஸ் டூ ஃபைவ். ஓகே, இப்போ இதே சிம்பிளை இங்கே கொடுத்தோம்னா மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணும்போது செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன், நம்பர்ஸில் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ இப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ எழுதிக்கிறோம் பை எக்ஸ் மைனஸ் செவன். ஓ ஓகே, இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து ரெண்டு தடவை இருந்தால் அதை வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. ஸோ டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி வந்து ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு எழுதலாம். ஸோ எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.